வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். இந்த உலகத்திலேயே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அம்மா சுடுற வடை மாதிரி யாருமே சுட மாட்டாங்க. நான் சும்மா அழட்டிக்கிறேன் இல்லை சும்மா சொல்கிறேன் மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எங்கள் அம்மா செய்கிற வடை ரொம்ப பிடிக்கும். அது என்ன மாயமோ மந்திரமோ கூட வர மாட்டேங்குது, இந்த பொம்பளைக்கு மட்டும்தான் அந்த வடை வருது. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த வடை சாப்பிட்றதுக்கு? அது ஏதோ உளுத்த வடை, நான் ஈஸியாக மாவு அரைச்சி போட்டுடலாம்னு நினைப்பேன், ஆனால் வரவே வராதுங்க. என் புள்ள வரைக்குமே அந்த வடைக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருப்போம். அம்மா அம்மா வராங்கன்னா அந்த வடை வேணும். ஸோ அந்த உளுத்த வடையை எப்படி அரைக்கணுன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, எப்படி சாப்பிடணுன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அரைக்கிறத பற்றி இவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்றத பற்றி என் வீட்டுக்கார் சொல்லுவார், சரியா? ஆனால் அதுக்கு என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கும்னா அதை நான் தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? சிக்கன் குழம்பு, வடை வித் சிக்கன் குழம்பு. ஆயா சுட்ட கதை சி இல்லை வடை, பாட்டி சுட்ட வடை, அதெல்லாம் விட விஜயா சுடுற வடை பெஸ்ட்டாக இருக்க போகுது. சரியா பாருங்க. அண்ட் 7 ஸ்பைசஸ் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மொரிங்கா லீஃபும் இருக்குது, பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, இஞ்சி, துளசி அண்ட் ஸ்டாரினஸ், இது எல்லாமே இந்த ஆரிக் மசாலா டீக்குள்ளே இருக்குங்க. இந்த மொரிங்கா லீஃப் நமக்கு கம்ப்ளீட்டாக விட்டமின்ஸ் அண்ட் இம்யூனிட்டி தருங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக எடுக்கப்பட்டது, அதனால ரிச் ஃப்ளேவர், சூப்பர் அரோமா, பர்ஃபெக்டான கலர் அண்ட் கடாக்ட் டேஸ்ட் கொடுக்குதுங்க. நான் இந்த மசாலா டீயை இப்போ தண்ணியில் தாங்க கலந்து குடிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாவ், செம்ம டேஸ்ட், உண்மையாக சொல்கிறேன். இந்த மலைக்கும் இந்த ருசிக்கும் இந்த எதத்துக்கும் அப்பப்பப்பா செம்மையாக இருக்குது, சூப்பரான குவாலிட்டி. இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டை நம்மளே வீட்டில் அரைச்சி இதை தயாரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே அளந்து பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேறு, எல்லாருமே வாங்கிக்கலாம் அண்ட் ரொம்ப ஹெல்தி இது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணி வாங்கி எல்லாருமே டேஸ்ட் பண்ணணுங்க. ஆரிக்ஸ் கிளப் 500 மெம்பர்ஷிப்பை வாங்குங்க, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹாட் பிரவேஜஸை என்ஜாய் பண்ணுங்க. ஆரிக் டீ, காஃபி அண்ட் ஹாட் சாக்லேட்டும் லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்கும். சூஷி அப்படின்ற கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன் ஆல் த ஆரிக் ப்ராடக்ட், அவங்களோட வெப்சைட்டில் வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேங்க, டோன்ட் வெயிட் ஃபார் இட், பை இட் இமீடியட்லி. ஃபஸ்ட்டு வடை சுடுறதுக்கு உளுத்த மாவு, இந்த உளுத்த மாவை அரைச்சி வச்சுக்கணும். எப்படின்னா பாதிக்கு பாதி அரைச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிட்ட பாருங்கள், நைஸாக இருக்காது, அப்படியே உளுத்தம் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா ஊற வச்சு அரைச்சாச்சு, இதில் வந்து உப்பு போட்டாச்சு, வெறும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவ்வளோ, இந்த ரெண்டு மட்டும்தான், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஓகே, இப்போ சிக்கன் குழம்புக்கு என்ன வேணுன்றதை காட்டுறேன். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு சிக்கன் வேணும், நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கணும். கொழுப்பெல்லாம் நான் எடுத்துட்டேன். தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
சால்ட், மிளகாத்தூள், இதுலயே தனியாவும் அரைச்சிருக்கு, கரம் மசாலா, எண்ணெய், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி. ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இப்போ சிக்கன் குழம்பு வடை ரெண்டுமே ஒன்றா தான் செய்ய போகிறோம். அந்த சைடில் நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம், அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு, வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். சிக்கனுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். Few minutes later. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போறோம். இஞ்சி பூண்டு மசாலா போட போறோம். கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் கார சாரமாக தான் சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, சால்ட். கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணணும். இன்னொரு சைடு எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு வடைக்கு. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த சைடு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ வடை தட்டி போடுற டைம் வந்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அம்மா வந்து அவங்க ஸ்டைலில் வடை போட போகிறாங்க. அதை நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட போகிறோம். இந்த உளுத்தம் மாவு எவ்வளோ நேரம் ஊறணுமா? 1 hour ஊற வைக்கலாம். 1 hour போதும். அதுக்கு மேலே ஊறினா கூட நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறேன். ஹாஃப் வெந்திருக்கு. இப்போ குழம்பு மாதிரி நமக்கு தேவை, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கணும். இது எடுத்துருக்கேன். இப்படிதான் அடுப்பாண்ட இருந்தால் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வடை சுடணுமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். இப்படிலாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா 2 வடை கொடுப்பேன் தான் பண்ணுறேன். ஆசைப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்ததுக்கு தானே வடை சொல்கிறேன். நான் ஒரு வாட்டி அந்த வடையை தட்டி பார்க்கணுமா? இன்னைக்காவது வருதான்னு பார்க்குறேன். தட்டி பார்க்க ஒரு வாட்டி, ஒரு வாட்டி அந்த வடை வரும் பார்க்குறேன். வந்ததே இல்லை. இன்னைக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டு வடை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நல்லா இந்த கலரில் வரணும். யூஸ்வலாக வடை போட்டால் நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த வடை. இந்த வடை இந்த கலர் தான். பிரமாதமாக வந்திருக்கிறது உளுத்தம் வடை. நான் 11 வடை வந்திருக்குமா. சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். கரம் மசாலா போட போகிறோம். அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலரிக்கிட்டு தேங்காய் பால் நல்லா ஊற்றணும். அவ்வளோதான்.
அம்புட்டுதான். விஜயா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா பண்ணிட்டேடி. சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி போட போறாங்க. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் செட்டு 11 வடை சூப்பரா சுட்டு எடுத்தாங்க. நான் ஒரு வடையாவது ஒழுங்கா சுடுறேனான்னு பாப்போம். கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா தாயே? சொல்றேம்மா, போடுமா போடுமா, பார்த்து மெதுவா போடுமா. சரி, இதோ இவ்வளவு எடுக்கணுமா? எடுன்னு கொஞ்சம் எடு, கை நல்லா நனைச்சு தட்டணும். இப்போ இங்கே வச்சுக்குவா? இப்போ நினச்சிட்டு ரொம்ப அமுக்காத மேலாட. போட் பண்ணு, கை மெதுவாக எடு, மெதுவாக எடுத்து இப்படியா? ஏறி நீ கையில் வைக்காத. ஏய் 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 மிஸ்டர், இதில் ஒட்டி அது நான் பார்த்துக்கிறேன் சார். அப்பா சரி, சூப்பர் சூப்பராக சொட்டிருக்கிறேன். இரு, ஒன்று தான் போட்டிருக்கேன். போட்டாச்சு, இப்போ இப்படி தட்டணுமா? இப்போ ஓட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இலையை நம்மளே இப்படி எடுக்கணும். ஐயோ எம்மா கடவுளே, என்னெல்லாம் வெளியே வருதுடா சாமி. அம்மா கரெக்டாக நல்லா அழகாக போட்டிருக்கிறேன். ஆ போ, ஆ இசிற அடிக்கூடாது வடனே. அதுவா எப்படி போடணும்? மெதுவாக மெதுவாக, ஆ வடைய மெதுவாக. வெரி குட் வெரி குட், சூப்பராக போட்டு. 11 வடை நான் போட்டு. என்னது இது, இப்படி வெறுத்திருக்கேன். இப்படிதான் அடுப்பாண்ட இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம தலைவர் சிக்கன் குழம்பு பிரமாதமாக ரெடி ஆகி விட்டார். வாவ், ஓகே, இப்போ குழம்பு ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மலரே, உன் வாசம் உயிரில் பொது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம்? உன் இருவிழியால் சிக்கன் குழம்பு அப்படியே, இந்த சிக்கன் குழம்புல அப்படியே முக்கிட்டு அப்படியே ஊற வச்சு, இந்த ஊற வைக்கிறதுங்கும் போது எனக்கு சில பேரோட ஞாபகம் வரும். அதுதான் எங்கள் அண்ணன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி வந்து நான் இந்த வடையை ஊற வச்சு தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. தண்ணியா நம்ம சிக்கன் தெரிகிறதே அந்த நாள் ஞாபகம் ரொம்ப நன்றிமா இந்த வடைக்கு. சமம், இந்த குழம்பு டேஸ்ட்டு அல்டிமேட். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் அப்படியே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே சுஜா? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் பார்க்குறீங்கள அப்போ எங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். பாய். உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன் ஆல் தி ஆரிக் ப்ராடக்ட். அவங்களோட வெப்சைட்ல வாங்கலாம்.
ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேங்க. டோன்ட் வெயிட் ஃபார் இட், பை இட் இமிடியட்லி. Thank you.